அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு. நரகத்தினுடைய கடுமை ஒரு சிறிய லேசான வேதனையை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம் திருமதி அகமது போன்ற நபிமொழி தொகுப்பிலே நபித்தோழர் நூமான் இப்னு பசீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் நரகவாசிகளிலேயே மிகவும் லேசாக வேதனை செய்யப்படக்கூடிய ஒன்று என்னவென்றால், அந்த நரகவாசிகளின் உடைய உள்ளங்காலின் நடுப்பகுதியிலே நரகத்தினுடைய ஒரு சிறிய நெருப்பு கங்கு வைக்கப்படும், அதனால் அந்த மனிதருடைய மூளை கொதிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகத்தினுடைய ஒரு சிறிய கங்கு அந்த நடுப்பகுதியிலே, காலினுடைய நடுப்பகுதியிலே வைக்கப்படும், அதனால் அவர்களுடைய மூளை கொதிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரகத்தினுடைய கடுமை இருக்கும் என்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அன்றைய தினத்திலே சிறு நபர்கள் முகம் குப்புற நரகத்திலே விழுவார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக நரக நெருப்பு எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, நரகத்திற்கு அஞ்சிக் கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை அனுமதித்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய மக்களாகவும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை தடுத்தார்களோ அதிலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்கக்கூடிய நல்ல மக்களாகவும் இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். மறு உலகத்திலே அதன் கூலியாக அல்லாஹ் சொர்க்கம் தரட்டும் இன்ஷா அல்லாஹ்.